வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ நம்ம சேனலில். இன்னைக்கு நம்ம மைக்ரோ க்ரோஷெட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு மெட்டீரியல்லேருந்து போகலாம். நூல், நூலுக்கு நான் இங்கே டிஎம்சி 80 த்ரெட் எடுத்துருக்குறேன். ஸோ இது வந்துட்டு ஒயிட் கலரில் வருது, அதுக்கப்புறம் வந்துட்டு கலர்லேயும் வருது. ஆனால் இந்த 80 த்ரெட்டில் நான் என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மைக்ரோ க்ரோஷெட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஒயிட் கலர் த்ரெட் தான். ஏன்னா ஒயிட் கலர் த்ரெட் வந்துட்டு கலர் த்ரெட்டை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம வந்து க்ரோஷெட் பண்ணும் போது அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நல்லா உங்களுக்கு தெரியும். கேமராவில் பார்க்கும் போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனால் நம்ம வந்து பூலாம் செய்யும் போது உங்களுக்கு வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒயிட் கலர் டிஎம்சி த்ரெட் பிளாங்க் 80, அந்த கலர் நேம் வந்து பிளாங்க், இதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி வேறு வேறு பிராண்ட்ஸ்லலாம் வந்துட்டு க்ரோஷெட் நம்பர் 80 த்ரெட் கிடைக்குது. ஆங்கரில் இருக்குது, அதே மாதிரி இன்னும் நம் நிறைய வேறு பிராண்ட்ஸில் வந்துட்டு நான் வந்து பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு அவைலபிலிட்டி வந்துட்டு டிஎம்சி 80 த்ரெட் கிடைக்கிறதுனால நான் அது தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற ஹூக் வந்துட்டு 0.5 mm. நீங்கள் 0.4 mm கூட யூஸ் பண்ணலாம். 0.4 mm யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைட்டான ஆனால் சின்ன பூவாக கிடைக்கும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 0.5 mm ஹூக் வந்துட்டு ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம ஒயிட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணோன்னா நம்ம ஃப்ளவர்ஸ்லாம் பண்ணுறப்ப அதுக்கு கலரிங் கொடுக்கணும். ஸோ கலரிங் கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து இங்கே நான் எடுத்துருக்கிற மாதிரி டை யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி அக்ரலிக் கலர்ஸ் கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுறத நான் வந்து பார்த்துருக்குறேன். நீங்கள் டை வாங்கும் போது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும் போது யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு வாங்குறப்ப எல்லா கலர்லேயும் வாங்காமல் ஒரு 3 கலர்ஸ், ரெட், க்ரீன் அண்ட் ப்ளூ, அந்த 3 கலரை வச்சுட்டு உங்களுக்கு மற்ற எல்லா கலரையும் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து நார்மலாக நம்ம பெரிய நூல் வச்சு செய்கிற ஃப்ளவர் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக மைக்ரோ க்ரோஷெட் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணுற பேட்டர்னாக வேணும்னா யூடியூப்லேயும் வந்துட்டு நிறைய பேட்டர்ன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனல்லையே இப்போது வந்துட்டு 92 பேட்டர்ன்ஸ் வந்துட்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது யூடியூபுக்கு அடுத்தது நீங்கள் வந்து போக வேண்டிய இடம் வந்துட்டு பின்ட்ரெஸ்ட். பின்ட்ரெஸ்ட்லேயும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இன்ட்ரிகேட்டான ரொம்ப அழகான பேட்டர்ன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துட்டு கிடைக்கும். நீங்கள் வந்து பின்ட்ரெஸ்ட் ட்ரை பண்ணலாம். நான் என்னோடய பின்ட்ரெஸ்ட் லிங்க்கையும் வந்துட்டு கீழே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி போய் பாருங்கள். என்னோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு நிறைய பேட்டர்ன்ஸை வந்து நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் அதை கூட வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது க்ரோஷெட் பேட்டர்ன் அப்படின்னு சொன்னாலே எல்லோரும் போகிற இடம் வந்துட்டு ராவல்ரி. ராவல்ரிங்கிறது ஒரு வெப்சைட், அதில் வந்துட்டு க்ரோஷெட் பேட்டர்ன்லாம் வந்துட்டு பேட்டர்ன் க்ரியேட்டர்ஸ் வந்துட்டு அங்கே வந்து அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து பெய்ட் பேட்டர்ன்ஸும் இருக்குது, இல்லைன்னா ஃப்ரீ பேட்டர்ன்ஸும் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டான பேட்டர்னை வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிளான ஃப்ளவர் பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே ஒரு க்ரோஷெட் பேட்டர்ன், ஒரு க்ரோஷெட்டோ நிட்டிங்கோ எதை ஸ்டார்ட் பண்ணாலும் ரொம்ப டைட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம வந்து நம்மளோட செயின்ஸு, நம்மளோட சிங்கிள் க்ரோஷெட் எல்லாமே ரொம்ப டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப லூஸாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டுட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து எப்படி வந்து சிங்கிள் க்ரோஷெட் போடுவேன்னா வந்துட்டு நார்மலாக நம்ம ஒரு அமிகுருமி மேக் பண்ணுறப்ப எவ்வளோ டைட்டாக போடணுமோ அவ்வளோ டைட்டாக போடுவேன். ஸோ டைட்டாக போடுறப்ப என்ன ஆகுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டைட்டாக போடுறப்ப நீங்கள் ஃபுல்லாக
எல்லா சிங்கிள் க்ரோஷியட்டையும் போட்டுட்டு நீங்கள் அந்த ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு இது வழியாக இந்த ஹூக்கை விடுறப்ப உங்களுக்கு வந்து இடமே இருக்காது, அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா, இதை போடும்போது கொஞ்சம் லூஸாக போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போகணும். லூஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப் ஸ்டிச் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அடுத்தது ஃப்ளவர் பெட்டல்ஸ் வந்து போடுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் வேணும்னா நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க லைப்ரரிஸ் கூட வந்துட்டு போய் பார்க்கலாம். நீங்கள் வந்து அப்படி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இதுவரைக்கும் நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள்.